பத்திரிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று 13வது பிரிக்ஸ் உச்சிமாநாடு. ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகளின் அதிபர்கள் பங்கேற்பு. சாமானிய மனிதனின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அறிவியல் தொழில்நுட்பம் பயன்பட வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. தீவிரவாத செயல்பாடுகளுக்கு ஆப்கானிஸ்தான் மண்ணை பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டம். நவீன தொழில்நுட்பத்தில் 15 கோடி ரூபாய் செலவில் பொறுமை அருங்காட்சியகம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 110 விதியின் கீழ் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 2 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் அக்டோபர் 4 நடைபெறும். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இந்த ஆண்டு இறுதி வரை கொரோனா பூஸ்டர் டோஸ் போடுவதை நிறுத்தி வைக்க வேண்டும். உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதானம் வலியுறுத்தல். அமெரிக்க ஓபன் டென்னிஸில் அரையிறுதிக்கு முன்னேறினார் நோவக் ஜோகோவிச். மகளிர் பிரிவில் கிரீஸ் வீராங்கனை மரியா கக்கரி முன்னேற்றம். விரிவான செய்திகள். 13வது பிரிக்ஸ் உச்சிமாநாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று தலைமை தாங்குகிறார். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் கூட்டமைப்பான பிரிக்ஸ் அமைப்புக்கு நடப்பு ஆண்டில் இந்தியா தலைமை வகிக்கிறது. இன்று நடைபெறும் உச்சிமாநாடு காணொலி மூலம் நடைபெறுகிறது. இந்த உச்சிமாநாட்டின் மைய கருத்தாக தொடர்ச்சி, முழுமைப்படுத்துதல், கருத்தொற்றுமை ஆகியவற்றுக்கு பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பு என்பது அமைந்துள்ளது. இந்தியா தனது பிரிக்ஸ் தலைமைக்கென 4 முன்னுரிமை பகுதிகளை கோடிட்டு காட்டியுள்ளது. பலதரப்பு அமைப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு, நிலைத்த மேம்பாட்டு இலக்குகளை அடைவதற்கு டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்ப கருவிகள் பயன்பாடு, மக்களிடையேயான கூடுதல் பரிவர்த்தனை ஆகிய 4 முன்னுரிமைகள் இந்தியா சார்பில் முன்வைக்கப்பட்டுள்ளன. பிரேசில் அதிபர் ஜெய்ர் போல்சனரோ, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் ஜி ஜின்பிங், தென்னாப்பிரிக்க அதிபர் சிறில் ராமபோசா ஆகியோர் உச்சிமாநாட்டில் பங்கேற்கின்றனர். தற்போது ஆப்கானிஸ்தானில் நிகழ்ந்து வரும் மாற்றங்களின் பின்னணியில் இந்த உச்சிமாநாடு முக்கியத்துவம் பெறுவதாக பாதுகாப்பு நிபுணரும் கொள்கை ஆய்வு சங்கத்தின் இயக்குநருமான சி உதயபாஸ்கர் தெரிவித்தார். நாட்டின் தொன்மையான கல்வி நிறுவனங்களான தக்சசீலா, நாலந்தா ஆகியவை இந்தியாவின் வளமிக்க கல்வி வரலாற்றுக்கு சான்று பகர்வனவாக அமைந்துள்ளன என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். எஸ்ஆர்எம் அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் திருச்சி வளாகத்தை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். இந்த தொன்மையான கல்வி நிறுவனங்களில் வெளிநாடுகளில் இருந்து மாணவர்கள் பயின்று வந்தனர். இத்தகைய தொன்மையான கல்வித்துறை சிறப்பினை இந்தியா மீண்டும் பெற்று உலகத்தின் ஆசிரியன் என்று பொருள்படும் விஸ்வகுருவாக உருவெடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். எஸ்ஆர்எம் நிறுவனங்கள் போன்ற தனியார் துறை கல்வி நிறுவனங்கள் அரசின் கல்வி சார்ந்த நடவடிக்கைகளுக்கு உதவுவதில் பெரும் பங்கு வகிக்கின்றன. சாதாரண மனிதனின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் அறிவியல் தொழில்நுட்பம் பயன்பட வேண்டும் என்றும், ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அது உதவ வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். புதிய மீட்டெழுச்சியுடன் கூடிய இளைஞர் அபிலாஷைகளை நிறைவேற்றும் இந்தியாவை உருவாக்கும் நமது முயற்சியில் தரமான கல்வி அளிப்பது முக்கிய படியாக அமைந்துள்ளது என்று அவர் கூறினார். இந்த வகையில் புதிய கல்விக் கொள்கை புரட்சிகரமான நிலையை இந்திய கல்வித்துறையில் ஏற்படுத்தும் வகையில் விரிவான அடிப்படையுடன் பல்துறை கல்வி போதிக்கும் முழுமையான உயர்கல்வி வழங்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்த உதவும் என்று அவர் கூறினார். ஹிஸ்டரி இன் எஜுகேஷன் கோஸ் பேக் டு ரெனோவ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் அவர் ஏன்ஷியன்ட் லேண்ட் சச் அஸ் தக்ஷசிலா அண்ட் நலந்தா விச் அட்ராக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஃபார் அண்ட் வைட். ஆல் ஆஃப் அஸ் மஸ்ட் ஸ்ட்ரைவ் டு என்ஷூர் that India regains its past glory and emerges as a Vishwaguru on the global scene once again. The new education policy is a game changer in this respect. It's very comprehensive. It envisions broad-based, multidisciplinary, holistic higher education with flexible curricula, creative combination of subjects,
and integration of vocational education. ஆண்டுதோறும் சுமார் 15 லட்சம் பொறியாளர்களை நமது நாடு உருவாக்குகிறது என்றும் ஆனால் இவர்களில் 7% பேர்தான் அடிப்படை பொறியியல் பணிகளுக்கு ஏற்றவர்கள் என ஆய்வுகள் தெரிவிப்பதாகவும் குடியரசு துணைத் தலைவர் கூறினார். இந்த நிலை வருத்தம் அளிக்கிறது என்றும் இதனை மேம்படுத்தும் வகையில் கல்வி நிறுவனங்களுக்கும் தொழில் துறைக்கும் இடையே வலுவான இணைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள திருச்சிராப்பள்ளி தொழில் துறைக்கு மட்டுமன்றி கல்வித் துறையிலும் தலைசிறந்த மையமாக விளங்குகிறது என்று அவர் கூறினார். இந்த வகையில் இங்கு செயல்படும் என்ஐடி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் போன்றவற்றுடன் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள எஸ்ஆர்எம் அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனமும் இணைந்து இந்த பகுதியின் முன்னணி கல்வி சேவையை மேம்படுத்தும் என்று நம்புவதாக குடியரசு துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு கூறினார். நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், மாநில அமைச்சர்கள் கே என் நேரு, கே பொன்முடி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தீவிரவாத செயல்களை ஊக்குவிப்பதற்காக எந்தவொரு நாடும் ஆப்கானிஸ்தான் மண்ணை பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து விவாதிப்பதற்காக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன், ஜெர்மனி வெளியுறவு அமைச்சர் ஹெய்கோ மாஸ் மற்றும் ஜெய்சங்கர் தலைமையில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர், காபூலில் இருந்து மக்கள் வெளியே வருவதற்கு அனுமதி அளிப்பதற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். தாலிபான் அமைப்பு தங்களது வாக்குறுதியின்படி செயல்பட வேண்டும் என்றும் தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதற்காக எந்தவொரு நாடும் ஆப்கானிஸ்தான் மண்ணை எந்த வழியிலும் பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார். ஐநா பாதுகாப்பு சபையின் வழிகாட்டுதலின்படி அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். கொரோனா பெருந்தொற்று உலக நாடுகள் அனைத்தையும் வெளி பாதிப்புகள் மற்றும் மனிதகுல குறைபாடுகளை தெளிவாக வெளிக்காட்டியிருப்பதாக வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். இந்த பெருந்தொற்று உலகமயமாக்கலின் மத்திய அம்சங்களையும் நம்பிக்கை மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தையும் உணர்த்தியிருப்பதாக கூறினார். ருமேனியா நாட்டின் ராஜய உறவுகள் குறித்த ஆண்டு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இதன் காரணமாக பல நாடுகள் தங்களது தேசிய பாதுகாப்பு மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த சுயாட்சி ஆகியவற்றை மேலும் விரிவான வகையில் வரையறை செய்திருப்பதாக கூறினார். உலக அலுவல் பட்டியலில் மீட்டெழுச்சி திறன் கொண்ட மற்றும் நம்பகத்தன்மையுடைய பொருள் வழங்குதல் நடைமுறைகள் முக்கிய இடம் பிடித்துள்ளது என்று அவர் கூறினார். உலகம் குறித்த தங்களது பொதுவான நோக்கத்திலும் தற்காலத்திய சவால்கள் குறித்தும் இந்தியாவும் ருமேனியாவும் ஒருமித்த கருத்துக்களை கொண்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தான், இந்தோ பசிபிக் பிரச்சினைகள் உள்ளிட்ட முக்கிய மண்டல மற்றும் உலக பிரச்சினைகளில் இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியனின் கருத்துக்கள் ஒரே நோக்கம் கொண்டவையாக உள்ளன என்று அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி, விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஆர்கேஎஸ் பதௌரியா ஆகியோரை ஏற்றிச் சென்ற இந்திய விமானப்படையின் C-130J சூப்பர் ஹெர்குலஸ் போக்குவரத்து விமானம் இன்று ராஜஸ்தான் ஜோலாரில் நெடுஞ்சாலையில் அவசர தரையிறக்கம் சோதனையில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. அமைச்சர்கள் இருவரும் ராஜஸ்தானில் உள்ள பார்மர் என்ற இடத்தில் தேசிய நெடுஞ்சாலை 925A இன்று அவசர கால விமான தரையிறங்கும் வசதியை திறந்து வைக்கின்றனர். நெடுஞ்சாலை பகுதியை விமானங்கள் தரையிறங்குவதற்கு பயன்படுத்துவது இதுவே முதல் முறையாகும். தேசிய நெடுஞ்சாலை ஆணையகம் இதற்கென 3 கிலோமீட்டர் நெடுஞ்சாலை பகுதியை இந்திய விமானப்படைக்கான அவசர கால தரையிறங்கும் வசதியாக உருவாக்கியுள்ளது. நாகாலாந்தில் அமைதியை ஏற்படுத்தும் நடவடிக்கையாக தேசிய சோசியலிச கவுன்சிலின் நிக்கி குழுவுடன் மத்திய அரசு ஓராண்டுக்கு அமைதி ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. நாகாலாந்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இதன்படி NSCN உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளுடன் ஏற்கனவே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக தேசிய நாகாலாந்து சோசியலிஸ்ட் கவுன்சிலின் நிக்கி குழுவுடன் ஓராண்டு காலத்திற்கான அமைதி ஒப்பந்தம் நேற்று மேற்கொள்ளப்பட்டது. இதன் அடிப்படையில் அந்த குழுவைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் ஆயுதங்களுடன் அமைதி நடவடிக்கையில் இணைந்துள்ளனர். முன்னதாக அசாம், திரிபுரா உள்ளிட்ட மாநிலங்களிலும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அசாமில் படகுகள் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 4 பேர் மாயமான நிலையில். தொடர்ந்து மீட்புப் பணி நடைபெற்று வருகிறது. அசாம் மாநிலத்தின் ஜோர்கட் மாவட்டத்தில் உள்ள நிமாட்டி படித்துறை அருகே பிரம்மபுத்திரா ஆற்றில் 2 படகுகள் மோதின. இதில் 1 படகு நீரில் கவிழ்ந்தது. படகில் இருந்த சுமார் 100 பேர் நீரில் மூழ்கிய நிலையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர்.
இதில் 82 பேர் மீட்கப்பட்டனர். காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 7 பேரை காணவில்லை என்று கூறப்படும் நிலையில் தொடர்ந்து தேடுதல் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து மாநில முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மாவை பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மீட்பு பணிகள் குறித்த அனைத்து விவரங்களையும் எடுத்துரைத்ததாக கூறினார். வருமான வரி வலைதளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான புதிய வலைதளத்தை மத்திய நிதியமைச்சகம் கடந்த ஜூன் 7 தேதி அறிமுகப்படுத்தியது. எனினும் இந்த வலைதளத்தில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனை சரி செய்ய இன்போசிஸ் நிறுவனத்துடன் நிதியமைச்சக அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து பெரும்பாலான பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதில் நேர்மறையான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் வரை 8,83,00,000 மேற்பட்டோர் வலைதளத்தை பயன்படுத்தியுள்ளதாகவும் தினசரி 3,20,000 பேர் கணக்குகளை தாக்கல் செய்து வருவதாகவும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. தெலங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வாழ்த்து செய்தியை கொடுத்துள்ளார். இந்த விநாயகர் சதுர்த்தி பொதுமக்களுக்கு பாதுகாப்பை தருவதாகவும் அதே சமயம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் வருங்கால முன்னேற்றத்திற்கு வித்திடுவதாகவும் அமையட்டும் என்று அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கொரோனாவால் ஏற்பட்டுள்ள சவாலான சூழ்நிலையை தடுப்பூசி கொண்டு எதிர்க்கும் மன உறுதியை இந்த விநாயகர் சதுர்த்தி அனைவருக்கும் அளிக்கட்டும் என்றும் நாட்டிலும் வீட்டிலும் மகிழ்ச்சி பொங்க இந்த பண்டிகை வழிவகுக்கட்டும் என்றும் கூறியுள்ளார். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழாவை பொதுவெளியில் கொண்டாட புதுச்சேரி அரசு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளித்திருக்கும் நிலையில் கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை கட்டாயமாக கடைபிடித்து பாதுகாப்பாக விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாட வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது பொதிகையில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 வரை நேரலையில் இசையலை. நேரலையில் இசையலை இசை கலைஞர்களின் இன்னிசை நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 வரை நேரலையில் இசையலை. பொதிகையுடன் இணைந்திருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் அக்டோபர் 4 தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அஇஅதிமுகவைச் சேர்ந்த வைத்தியலிங்கம், கே பி முனுசாமி ஆகியோர் ராஜினாமா செய்ததால் ஏற்பட்டுள்ள காலி இடங்களுக்கு தேர்தல் நடத்துவது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 15 தேதி தொடங்கி இம்மாதம் 22 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வைத்தியலிங்கத்திற்கான இடத்தில் தேர்வாகும் உறுப்பினர் 2022 ஜூன் மாதம் வரையும், கே பி முனுசாமி இடத்திற்கு தேர்வாகும் உறுப்பினர் 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை பதவி வகிப்பார்கள் என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே காலியாக இருந்த ஒரு இடத்திற்கு தேர்தல் நடைபெற்று திமுக சார்பில் எம் அப்துல்லா போட்டியின்றி வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவையின் காவல்துறை மானிய கோரிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தாக்கல் செய்தார். சட்டப்பேரவை இன்று கூடியதும் கவிஞர் புலமைப்பித்தன் மறைவுக்கு இரங்கல் தீர்மானத்தை அவைத்தலைவர் அப்பாவு வாசித்தார். இதையடுத்து உறுப்பினர்கள் அனைவரும் 2 மவுன அஞ்சலி செலுத்தினர். பின்னர் 110 விதியின் கீழ் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திமுக ஆட்சி அமைந்த போதெல்லாம் அது தமிழின் ஆட்சியாகவும் தமிழ் இனத்தின் ஆட்சியாகவும் இருந்ததாக குறிப்பிட்டார். பண்டை நாகரிகத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழர்கள் என்பதற்கான அசைக்க முடியாத தொல்லியல் சான்றுகள் இருப்பதாகவும், தற்போது சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரும் அகழாய்வு பணிகள் கிமு 6 நூற்றாண்டை சேர்ந்தவை என்றும், இது உலக அரங்கில் கவனத்தை ஈர்த்துள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். சிவகலையில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழியில் இருந்த நெல் மணிகள் கிமு 1155 ஆண்டைச் சேர்ந்தவை என்று அமெரிக்காவின் பீட்டா ஆய்வு மையத்தில் நடத்தப்பட்ட கார்பன் டேட்டிங் சோதனையில் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
ஆதிச்சநல்லூர், சிவகலை, குர்க்கை, கொடுமணல், மயிலாடும்பாறை, கங்கை கொண்ட சோழபுரம் ஆகிய பகுதிகளில் எடுக்கப்பட்ட அரிய பொருட்களை உலக நாடுகள் அறிந்து கொள்ளும் வகையில் நெல்லை நகரில் நவீன தொழில்நுட்பத்தில் 15 கோடி ரூபாய் செலவில் பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றார். இது மட்டுமல்லாமல் தமிழ் பண்பாட்டின் வேர்களை தேடி இந்திய துணைக்கண்டம் மட்டுமல்லாமல் உலக நாடுகளில் கடல் கடந்து ஆட்சி செய்து வெற்றி பெற்றதை நினைவு கூறும் வகையில் அந்த நாடுகளின் அனுமதியை பெற்று தமிழ்நாடு தொல்லியல் துறை ஆய்வு மேற்கொள்ளும் என்று முதலமைச்சர் கூறினார். இந்த ஆய்வுகள் தமிழர்களின் கலாச்சாரம், மொழி, பண்பாடு ஆகியவற்றின் தொன்மையை உலக நாடுகள் அறிந்து கொள்ள வழிவகுக்கும் என்றார். ஆதிச்சநல்லூர், சிவகலை மற்றும் கொர்க்கை உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய் என்பது கிடைத்த அரிய பொருட்கள் அழகுற காட்சிப்படுத்தும் விதமாக திருநெல்வேலி நகரில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளோடு அருங்காட்சியகம் அமைக்கப்படும். இது பொருணை அருங்காட்சியகம் என அழைக்கப்படும். இது மட்டுமல்ல, தமிழ் பண்பாட்டின் வேர்களை தேடி இந்திய துணைக்கண்டம் எங்கும் அதேபோல் கடல் கடந்து பயணம் செய்து தமிழர்கள் வெற்றி தடம் பதித்த வெளிநாடுகளிலும் தமிழ்நாடு தொல்லியல் துறை உரிய அனுமதிகள் பெற்று இனி ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ளும் என்பதை இந்த மாமன்றத்தை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிலையில் காவல்துறை, தீயணைப்புத் துறை மற்றும் மீட்புப் பணிகள் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் இன்று நடைபெற்று வருகிறது. சென்னையில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி பொது இடங்களில் விநாயகர் சிலைகளை வைக்கவும் விழாவை கொண்டாடவும் தடை விதிக்கப்படுவதாக சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் விநாயகர் சதுர்த்தி விழா நாளை கொண்டாடப்படும் நிலையில் விநாயகர் சிலைகளை பொது இடங்களில் நிறுவவோ பொது இடங்களில் கொண்டாட்டங்களுக்கோ அனுமதி அளிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் செல்லவும் கூட்டமாக சென்று நீர்நிலைகளில் கரைக்கவும் தடை விதிக்கப்படுவதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதேநேரம் தனிநபர்கள் தங்கள் இல்லங்களிலேயே சிலைகளை வைத்து வழிபடவும் நீர்நிலைகளில் கரைப்பதற்கும் அனுமதி அளிக்கப்படுகிறது. எனினும் சாந்தோம் முதல் நேப்பியர் பாலம் வரையிலான வழித்தடத்தில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இல்லங்களில் வைத்து வழிபாடு செய்யப்பட்ட சிலைகளை தனிநபராக எடுத்துச் சென்று அருகில் உள்ள ஆலயங்களில் வைத்துவிடலாம் என்றும் இதனை நீர்நிலைகளில் கரைப்பதற்கு அறநிலையத்துறை தக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது விரைவுச் செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு முழுமையான ஊட்டச்சத்துள்ள உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது என்று ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் மாவட்ட திட்ட அலுவலர் ஜான்சிராணி கூறியுள்ளார். ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மாதத்தை ஒட்டி மத்திய அரசின் போஷான் அபியான் திட்டத்தின் கீழ் நாமக்கல்லில் நடைபெற்ற ஊட்டச்சத்து விழிப்புணர்வு கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், நாமக்கல் மாவட்டத்தில் குழந்தைகள், வளர் இளம் பெண்கள், கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் ஆகியோருக்கு ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் வரும் 12ஆம் தேதி 986 மையங்களில் 1,24,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போட மாபெரும் சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் வரும் 12ஆம் தேதி மாபெரும் தடுப்பூசி முகாம் நடைபெறவுள்ள நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யப்படும் ஏற்பாடுகள் குறித்து ஆட்சியர் முருகேஷ் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் இதுவரை 43% பேருக்கு மட்டுமே தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் வரும் அக்டோபர் மாதத்தில் 100% பேருக்கும் தடுப்பூசி போடும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்து 80 நாட்களே ஆன குழந்தையின் இதய அறுவை சிகிச்சைக்கு நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவையாறு வட்டத்தில் உள்ள 50 மேல் நகரில் வசிக்கும் வசந்த் அகல்யா தம்பதியின் குழந்தை இதய அறுவை சிகிச்சைக்காக சென்னை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதை அறிந்து மிகுந்த வருத்தம் அடைந்ததாக கூறியுள்ளார். இந்த குழந்தையின் இதய அறுவை சிகிச்சைக்கு தேவையான 2.5 லட்சம் ரூபாய் நிதியை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து உடனடியாக வழங்க உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு அறிவித்துள்ள தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கில் நேற்று ஒரே நாளில் விதிமுறைகளை மீறியது தொடர்பாக 112 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக
சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. இதில் 151 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் முகக்கவசம் அணியாத 331 பேர் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காத 3 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் அனைவரும் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து கொரோனா தொற்றை தடுக்க முன்வர வேண்டும் என்று சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. நாட்டு மக்கள் மத்தியில் தேசப்பற்றை ஊக்குவிக்கும் வகையில் சைக்கிள் பேரணி மேற்கொண்டுள்ள மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் ஐதராபாத் சென்றடைந்தனர். நாட்டின் 75வது சுதந்திர ஆண்டு கொண்டாடப்படும் நிலையில் மக்கள் மத்தியில் நாட்டுப்பற்றை ஊக்குவிக்கும் வகையில் கன்னியாகுமரியில் இருந்து தில்லியில் உள்ள ராஜ்பாட்டுக்கு மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் பயணம் மேற்கொண்டுள்ளனர். பெங்களூரில் இருந்து ஐதராபாத்திற்கு நேற்றிரவு சென்றடைந்தவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆசாதி கா அம்ருத் மகோத்சவ் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரில் கிராமப்புற பெண்களின் வளர்ச்சிக்காக பெண்கள் மேம்பாட்டு மையத்தை இந்திய ராணுவம் உருவாக்கியுள்ளது. வடக்கு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் எல்லைக்கோட்டு பகுதியில் உள்ள பெர்னாட் கிராமத்தில் இந்த மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் தொடக்கமாக கிராமப்புற பணிகளுக்கு தையல் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இதற்காக தற்பொழுது 40 பெண்கள் இந்த மேம்பாட்டு மையத்தில் இணைந்துள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்றில் இருந்து இதுவரை 32,30,4,618 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் 43,263 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் 40,567 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிகிச்சை பலனின்றி 338 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது 2,358 பேர் சிகிச்சையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 1,589 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் தொற்றிலிருந்து 1,594 பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் இத்தொற்றுக்காக 16,180 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 18 பேர் உயிரிழந்துள்ளனர். கோவையில் 232 பேரும் சென்னையில் 179 பேரும் ஈரோட்டில் 117 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 22,34,36,470 ஆக அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 46,10,315 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்றிலிருந்து 19,99,51,931 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் கொரோனா தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் இதுவரை 71 கோடிக்கும் அதிகமானோருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை 71,65,97,428 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 86,51,701 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. இதில் 60,38,299 பேருக்கு முதல் தவணை தடுப்பூசியும் 26,13,402 பேருக்கு இரண்டாவது தவணை தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை 3,63,65,615 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. இதில் 2,90,20,727 பேருக்கு முதல் தவணை தடுப்பூசியும் 73,44,888 தடுப்பூசிகள் இரண்டாவது தவணையாகவும் செலுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் 8,59,727 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. அடுத்து வருவது உலக செய்திகள். கொரோனா தடுப்பூசிகளின் பூஸ்டர் டோஸ் வழங்க திட்டமிட்டுள்ள நாடுகள் அவற்றை இந்த ஆண்டு இறுதி வரை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானம் வலியுறுத்தியுள்ளார். வளர்ந்த நாடுகள் மற்றும் தடுப்பூசி உற்பத்தி செய்யும் நாடுகள் முதலில் ஏழை நாடுகளுக்கும் சுகாதார பணியாளர்களுக்கும் தடுப்பூசிகள் செலுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதன் பின்னரே பூஸ்டர் டோஸ் செலுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் வளரும் நாடுகளில் ஏற்கனவே 2 தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொண்டவர்களுக்கு கூடுதலாக பூஸ்டர் மருந்துகள் செலுத்தப்படுவதை தாம் ஏற்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த பூஸ்டர் மருந்துகள் விவகாரத்தில் வளர்ந்த நாடுகள் மற்றும் தடுப்பூசி தயாரிப்பு பெருநிறுவனங்கள் ஆகியவற்றின் நடவடிக்கைகள் தமக்கு அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள உலக சுகாதார அமைப்பின் தலைவர் இந்த விவகாரத்தில் தான் அமைதி காக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
ஆப்கானிஸ்தானின் தாலிபான்கள் தலைமையிலான புதிய அரசுக்கே 31 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்கப்படும் என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த சீன வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் ஹுவா சன்யின், இந்த முடிவு ஆப்கானிஸ்தான் அண்டை நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த நிதியுதவி ஆப்கானிஸ்தான் மக்களின் அவசரகால பயன்பாட்டிற்காக வழங்கப்படுகிறது என்றும் கூறினார். இந்த நிதியுதவி உணவு, குளிர்கால தேவைப் பொருட்கள், தடுப்பூசிகள் மற்றும் மருந்துகள் ஆகியவற்றுக்காக பயன்படுத்தப்படும் என்றும் சீனா தெரிவித்துள்ளது. இதனிடையே ஆப்கானிஸ்தானுக்கு முதல் கட்டமாக 3 மில்லியன் கொரோனா தடுப்பூசிகள் வழங்கப்படும் என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஹீ தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் அமைந்துள்ள இடைக்கால அரசை ஏற்றுக்கொள்வது குறித்து எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று பங்களாதேஷ் அறிவித்துள்ளது. தலைநகர் டாக்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய பங்களாதேஷ் வெளியுறவு இணையமைச்சர் சக்கீரியார் ஆலம், ஆப்கானிஸ்தானின் தற்போதைய சூழலை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். நிரந்தரமான அரசு அமையும் வரை அந்த அரசுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து எந்த முடிவும் எடுப்பதில்லை என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே பீஜிங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய சீன வெளியுறவு செய்தி தொடர்பாளர் வாங் வென்பின், தாலிபான்கள் அறிவித்துள்ள இடைக்கால அரசு ஆப்கானிஸ்தானில் அராஜகத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தினார். அனைவரையும் உள்ளடக்கிய அரசியல் கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றும் மிதமான கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பாகிஸ்தானில் நடைபெற்று வரும் மனித உரிமை மீறல்களை அடுத்து அந்நாட்டுடனான வர்த்தக ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்ய உள்ளதாக ஐரோப்பிய யூனியன் தெரிவித்துள்ளது. அதன்படி இருதரப்புக்கும் இடையே 2014 மேற்கொள்ளப்பட்ட வர்த்தக உடன்படிக்கை பாதிக்கப்படும் என்று தெரியவருகிறது. ஐரோப்பிய யூனியனில் வளரும் நாடுகளிலிருந்து வர்த்தகம் மேற்கொள்ள அதிக வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஐரோப்பிய யூனியனுக்கு பாகிஸ்தானின் ஏற்றுமதி 4.5 பில்லியன் யூரோவிலிருந்து 7.4 பில்லியன் யூரோவாக வளர்ச்சியடைந்துள்ளது. இந்நிலையில் வர்த்தக ஒப்பந்தம் மறுபரிசீலனை செய்யப்படும் என்ற ஐரோப்பிய யூனியனின் அறிவிப்பால் பாகிஸ்தானின் ஏற்றுமதி பாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரில் அரையிறுதிப் போட்டிக்கு நோவக் ஜோகோவிச் முன்னேறினார். நியூயார்க்கில் நடைபெறும் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடர் முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் காலிறுதிப் போட்டியில் இத்தாலி வீரர் மெட்டியோ பெரட்டினியை செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் எதிர்கொண்டார். இதன் முதல் செட்டை இழந்த ஜோகோவிச் பின்னர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இதன் மூலம் 5-7, 6-2, 6-2, 6-3 என்ற செட்கள் கணக்கில் வெற்றி பெற்ற ஜோகோவிச் அரையிறுதிக்கு முன்னேறினார். நாளை நடைபெறும் அரையிறுதியில் அலெக்சாண்டர் ஷ்ரவேவை எதிர்கொள்கிறார். மகளிருக்கான காலிறுதிப் போட்டியில் கிரீஸ் நாட்டைச் சேர்ந்த மரியா சக்கரியும் செக் குடியரசைச் சேர்ந்த கரோலினா பிளிஸ்கோவாவும் மோதினர். இதில் சக்கரி 6-4, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று 13வது பிரிக்ஸ் உச்சிமாநாடு. ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகளின் அதிபர்கள் பங்கேற்பு. சாமானிய மனிதனின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அறிவியல் தொழில்நுட்பம் பயன்பட வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. தீவிரவாத செயல்பாடுகளுக்கு ஆப்கானிஸ்தான் மண்ணை பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டம். நெல்லை நகரில் நவீன தொழில்நுட்பத்தில் 15 கோடி ரூபாய் செலவில் பொருணை அருங்காட்சியகம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 110 விதியின் கீழ் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 2 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் அக்டோபர் 4 நடைபெறும். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இந்த ஆண்டு இறுதி வரை கொரோனா பூஸ்டர் டோஸ் போடுவதை நிறுத்தி வைக்க வேண்டும். உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதானம் வலியுறுத்தல்.
அமெரிக்க ஓபன் டென்னிஸில் அரையிறுதிக்கு முன்னேறினார் நோவக் ஜோகோவிச். மகளிர் பிரிவில் கிரீஸ் வீராங்கனை மரியா செக்கரி முன்னேற்றம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.